Hi students, welcome to CS.Knowledge Opener. This is Baskaran. So almost 11th CS and CS students in the 1.5 days la ungaloda preparations vandu complete pannirupinga. So exam portha varaikkum neenga nidanama ezhudalam question paper vandu pathingana go through panni paarenga. 1 or 2 times vandu pathingana read panni paarenga. Okayla question paper ellame easy ah irukum ungalku neenga edhum bayapada thevala. So, நம்ம சேனல் மூலமாவும் சரி அண்ட் வெப்சைட் மூலமா நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வே பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, டாப் 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் படி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எப்படி 12th சிஎஸ் அண்ட் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் நம்ம சேனல் மூலமாக நம்ம கன்வே பண்ணது வந்ததோ அதே போல் உங்களுக்கும் வரும். ப்ராப்ளம் நீங்கள் எழுதும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. பைனரி வேல்யூ, டெசிமல், ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல், ஸோ அதோட பேஸ் வேல்யூவை கரெக்டாக எழுதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். அண்ட் தென் டயக்ராம் ஓரியன்டாக ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் காம்போனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நீட் டயக்ராம் ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதோட டயக்ராமை யூஸிங் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி அதை எழுதுங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணாதீங்க. ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வந்து எழுதி ஃபுல் க்வெஸ்சன்ஸ் எழுதி தப்பாக எழுதிட்டிங்கன்னா அது நீங்கள் எல்லா எக்ஸாமும் சொல்லியிருப்பாங்க உங்கள் இன்விஜுவலேட்டு. ஸோ அந்த க்வெஸ்சன்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இது என்னால் அடிக்கப்பட்டதுன்றதை அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். எல்லா க்வெஸ்சன்ஸும் அட்டன் பண்ணிருந்ததை பாருங்கள். பார்ட் வைஸ் எப்பயுமே எழுத கற்றுக்குங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4. ஓகேங்களா, க்வெஸ்சன் ரொம்ப முக்கியம். க்வெஸ்டின் எழுதி அண்ட் தென் ஆப்ஷன் எழுதி தான் பார்ட் 1ல ஆன்சர் எழுதணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மட்டும்தான் எழுதி வச்சுட்டு இருந்தீங்க, ஆப்ஷன் எழுதாமல் ஆன்சர் எடுத்தீங்க. அப்படிலாம் எழுதிங்கன்னா மார்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் தென் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா, அந்த க்வெஸ்சனை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணணும். ஏன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் வந்து நமக்கு மிஸ்டேக்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு மார்க்ஸ் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ப்ராப்ளம்ஸும் சரி ப்ரோக்ராமும் சரி எப்படி எழுதணுன்றதே அதையும் நம்ம சேனல் மூலமாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது. சப் டாபிக் க்வெஸ்சன்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ 2 பார்ட் இருக்குன்னா 5 மார்க்கில் அதில் எதெல்லாம் அதிகமாக சப் டாபிக் வருமோ அது போல் க்வெஸ்சனாக சூஸ் பண்ணி எழுதுங்க. பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப் டாபிக் எழுதுனா அதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ப்ராப்ளம் எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் க்வெஸ்சன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். ஓகேங்களா, அவுட்புட் என்ன நமக்கு வந்து வருதோ ஓகேவா, ஸோ அந்த அவுட்புட் தான் எழுதணும். ப்ரோக்ராமே எழுதி வைக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் க்வெஸ்சனில் இருக்கிற ப்ரோக்ராமே மறுபடியும் எடுத்து எழுதாதீங்க. ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி எழுதணும், அவுட்புட் பண்ணணுன்றது எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேனா, எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா பேஜஸும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நீட்டாக எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் பண்ணாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் மார்க்ஸ் அண்ட் பாஸ் பண்ண முடியும், சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எப்படி 12th சிஎஸ் அண்ட் சிஏ க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியாக இருந்ததோ நம்ம சேனலை யார் யாரெல்லாம் கோத்ரூ பண்ணாங்களோ ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தது. அதே போல் இந்த என்னோட சேனல் அண்ட் வெப்சைட்டை யாரெல்லாம் கோத்ரூ பண்ணி இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் பேப்பர் அப்போ உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது அடுத்த அகாடமிக் இயர் 12th சிஎஸ் அண்ட் சிஏ வந்து நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ 12th சிஎஸ் அண்ட் சிஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் டெக்ஸ்ட் புக்கில் வந்து இருக்குது. சேம் மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. கண்டிப்பாக மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ என்னோடய வெப்சைட்டும் சரி சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கான க்வெஸ்சன்ஸ் ஓகேங்களா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்லேயே வந்து கன்வே பண்ணுவேன். நீங்கள் அதில் போயிட்டு எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓல்டு மெட்டீரியல் யாரும் நீங்கள் யூஸ் பண்ண தேவை அடுத்த அகாடமிக்கே இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாம் முடிச்சு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ்க்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.